நான் உங்ககிட்ட நெக்லஸ் கேட்டன்ல, நெக்லஸ் தானே, நேத்தே ஆர்டர் கொடுத்துட்டேன், நாளைக்கு அதுக்கு கை கிடைச்சிடும். சரோ, நம்ம கல்யாணம் மட்டும் முடியட்டும், உன்னை அப்படியே தங்கத்திலேயே பூட்டி அழகு பார்க்க போறேன். சேகர், நீங்க கணவரை அடையிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். ரொம்ப அப்புறம் கொடுத்து வைக்கலாம், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து வைக்கணும். முதல்ல நெக்லஸ், அதுக்கப்புறம் தான் முத்தம். முதல்ல முத்தம், அப்புறம் நெக்லஸ். அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா என்னால முடியாது. வாழ்ந்து கேட்ட குடும்பத்துல வாக்கப்படுறதுக்கு நான் ஒன்னும் வக்கத்த குடும்பத்துல பிறக்கல. வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் தோல்வியே சந்தித்தது இல்லை. அவ்வளவியா தோல்விங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தனோட எனக்கு இப்போ தான் தெரியுது. மனோ, நம்ம லவ் பண்ணுற காலத்தில் நீ அடிக்கடி சொல்லுவ என்னோட செலெக்ஷன் எப்பயும் ரிச்சாக இருக்குன்னு. அதுக்கு அர்த்தம் எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. இப்போ புரியுது. இப்போ புரியுது இல்லை, ஒரு மனது விலக ஒரு மனது உனது மனம் இரு மனமா. பழைய நினைவுகளை இனிய கனவுகளை பலியிடத்தான் திருமணமா. நமது உறவு என்ன பழங்கதையா, நொடியில் மறந்து விடும் சிறுகதையா. விதியை நினைத்து மனம் அழுகிறதே, விழியில் அருவி வந்து வழிகிறதே. காதல் வசந்தமே என் வாழ்வின் சுகந்தமே, நீயா பிரிந்தது சேகர், மறுபடியும் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களோட ஆதங்கம் ஆத்திரம் எல்லாமே நியாயமானதுதான். நம்ம இருக்க நிலைமை சரியில்லை. நீங்க இது வரைக்கும் அவளால எவ்வளவோ இழந்துட்டீங்க. ஏன் முக்கில் இருக்க சூர்யா பேக்கரி உங்க பேர்ல தான் இருந்துச்சு, இப்ப இல்லையே? இல்லையே? கொஞ்சம் மனசை தேத்திங்க சார். என்னாச்சு? இனி இழக்கிறக்கு எங்கிட்ட என்ன இருக்கு? இந்த உயிரை தவிர அப்படி சொல்ல மாட்டேன். இருக்கு இருக்கு. இந்த சமுதாயத்திலிருந்து அவளை தனிமைப்படுத்தணும்.
மட்டும் இல்ல, அவளுக்கு வேசி பட்டம் கொடுத்து வீதி வீதி ஆணைய வைக்கணும். என்னோட திட்டம் லட்சியம் எல்லாமே. சேகர், உங்க லட்சியத்தை நிறைவேற்ற பல லட்சங்கள் தேவை, ஆனா அதுக்கு நீங்க போட்டிருக்கிற வழி பல வருஷ காலமாகும். ஆனா இந்த சேதுவோட திட்டத்துல நீங்க வழி நடந்து போனா குறுகிய காலத்திலேயே முடிச்சிடலாம். ஆனா நான் போற ரூட்டு தப்பான ரூட்டு, ஆனா சிறப்பான பணம். நம்ம லட்சியமே பல லட்சங்களை சம்பாதிக்கும். என்ன சொல்றீங்க சேது? சொர்க்கத்துல சிப்பாயா இருக்கிறத விட நரகத்துல ராஜாவா இருந்துட்டே போலாம். என்னோட லட்சியத்துக்காக நான் எந்த பாதைக்கு போக தயார். வெரி குட், வெரி குட் சகர், வெரி குட். சும்மா சொல்லக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பட வளப்பு கூடின மாதிரி இருக்குது. கல்யாண பொறுப்புங்கிறதா? என்னோட வாழ்க்கையில முதல் பாதி சிரிக்க முடியாமையே போயிருச்சு, இனி நான் சிரிச்சுக்கிட்டேதான் இருப்பேன். ஆமா, இதுவரைக்கும் நீ நல்லா சிரிச்சுட்டு இல்ல, ஏன் கேக்குறேன்னா இனி உனக்கு சிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. தயவு செஞ்சு மனசுல மனசுல வச்சுட்டு என்ன பழி வாங்காத. முன்ன மாதிரி நான் இல்ல, இப்போ ஒரு குடும்பத்துல பொறுப்பா இருக்க குடும்ப பொண்ணுனா. குடும்ப பொண்ணா? பாரா, கழுத்துல ஒரு தாலியை போட்டு சேலைய இழுத்து போத்தி இருந்தா குடும்ப பொண்ணா? இங்க பாடு, எந்த இந்த இடத்துல என்னென்ன கேப் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, கேட்கலாம் நினைச்ச என் பங்காளி உன்னை எப்படி நல்லா வச்சுக்கிறானா, அவனால எப்படி முடியும்? உனக்குத்தான் எவ்வளவு பண்ணாலும் சார்பா 5 மணிக்கு வந்துருவானு, வந்துருவீல்ல? லேட் ஆயிருச்சு, அப்புறம் உனக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டியது. தண்டனையா? ஆமா. அது என்ன? 5 நிமிஷம் லேட் ஆனா ஒரு கிஸ் கொடுக்கணும். அப்ப 10 நிமிஷம் லேட் ஆனா? 10 நிமிஷம் லேட் ஆனா 3 கிஸ் கொடுக்கணும். ரொம்ப ஆசைடா. சரி சரி, நான் 5 மணிக்கே வந்துடுவேன், நீங்களும் ஷார்ப்பா 5 மணிக்கு வந்துடணும். ஓகேவா? என்னை செய்துவிட்டாயேடி மோசம். என்ன
ராங் நம்பர் ஆயிடுச்சா? ஓ புருஷன் நினைச்ச எனக்கு முத்தத்தை அள்ளி கொடுத்துட்ட. ஏன் இப்படி அணுவணுவா கொல்ற? ஏன் இப்படி அணுவணுவா கொல்ற? ரசிக்கத்தாண்டே ரசிக்கத்தா. சேகர் ப்ளீஸ் பழசெல்லாம் மறந்துடு. எதை சார் அவன் மறக்கிறது? எதை மறக்கிறது? நம்ம காதலிச்சதை மறக்கிறதா? இல்ல கணவன் முடிவு போல வாழ்ந்தமே அதை மறக்கிறதா? அன்னைக்கு நீ கொடுத்த முத்தத்தையே மறக்க முடியல, இன்னைக்கு நீ ஆசையா எனக்கு கொடுத்தியே அந்த முத்தங்களையும் என்னால மறக்கவே முடியல. பஸ் பண்ண விட்டாரு, என்ன வாட்ஸ்அப் பண்ண வர்றேன். சம்பளம் இல்லாத வேலைக்காரி சரு, நீ அஞ்சு நாள் வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆடம்பரமா வாழணும் சொல்லுவியே, இப்ப என்னாச்சு சரோ இப்படி ஆயிருச்சு? என்னோட இல்ல சரோ, நீ நினைச்சா இந்த விதிய உன்னால மாத்த முடியும். நீங்க என்ன சொல்றீங்க சரோ? ஆமா சரோ, நீ அந்த திவாகரை உதறிட்டு எங்கோட வா, என் கோட்டையில உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிற. நம்ம அப்ப வாழ நினைச்ச அந்த ஆடம்பர வாழ்க்கைய அப்ப வாழலாம். நீ என்ன சொல்ற? தப்பே இல்ல சரு, தப்பே கிடையாது. நம்ம மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நம்ம தேர்ந்தெடுத்து வாழ்றதுல எந்த தப்பும் கிடையாது. நீ என்ன சந்தேகப்படாத, என்ன நீ முழுசா நம்பலாம். திவாகரோட எங்கிட்ட சொத்து அளவுக்கு அதிகமாவே இருக்குது. எங்கூட வந்துட்டீன்னா என் சொத்து எல்லாம் உனக்குத்தான். நம்பிக்கை இல்லைன்னா என் வார்த்தைக்கு அவ்வளவுதான் மதிப்புன்னு நான் கிளம்புறேன். முடிவு உங்க கையில தான், உன்னை நான் கம்பல் பண்ணல. உனக்கு விருப்பம் இருந்து என் மேல நம்பிக்கை இருந்தா நீ என் கூட வரலாம், அதர்வைஸ் குட் பை. இதெல்லாம் நடக்கும்னா நானும் உங்க கூட வரேன். நனஞ்சு போச்சு இந்த மானம், கரைஞ்சு போச்சு. தொட்டு விட்ட என்ன தப்பு சொல்லு,
தானே, சக்கரை நீங்க இருக்கு கூலியா கொடுத்துட்டா போச்சு. கற்பு என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது மனம் சார்ந்ததும் கூட. மனோ மறைந்தால் கூட இவ்வுலகம் அவளை கற்புக்கரசியாய் போற்றும். சரோ வாழ்ந்தாலும் இவ்வுலகம் என்றென்றும் தூற்றும். கற்பு நெறி நின்றிடுவோம், நம் கலாச்சாரம் காத்திடுவோம் என்றும் அன்புடன் எஸ் பூபதி, ஏ சதீஷ்குமார், கே சிலம்பரசன். இது பாரதி கலைமன்றத்தின் பெருமை மிகு படைப்பு. எங்களை ஊக்கப்படுத்திய அனைத்து ரசிக பெருமக்களும் எங்களது நெஞ்சாண்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த ஆண்டு